பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர், மூன்றாம் திருமுறை, 55, திருவாடுதுறை. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஃபஸ்ட்லேயே ஒரே ட்ரிப்பில் போட்டேன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூஞ்சி, இல்லைன்னா பாடி 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 டயர்டாகி ஓன் ஆகிடும், எனர்ஜி போய் போய் தூக்கமே வர மாதிரி ஆகிடும். என்ன அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போடுறேன்றதை சொல்கிறதுக்கு வரேன். ஏன்னா எனக்கு ஸ்கிப் பண்ணி இந்த எடிட் பண்ணி போடலாம் தெரியாது, அப்படியே பாடி அப்படியே போடுறேன். இதில் எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி அந்த கண் பார்வை கொஞ்சம் லைட்டாக சுகர்னால் மறைக்குது இல்லையா, அதனால் மின்வரியும் பின்வரியும் தெரியாமல் படிச்சுடுவேன். கண்ணாடி இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, சும்மா ஏதோ எங்கள் அப்பா இந்த அளவுக்கு கொடுத்துருக்குறாரு, அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்சது நம்ம செய்யணும். என்னுடைய குறைபாடெல்லாம் நான் உங்களாண்ட சொல்கிறேன்ட்டு இல்லை, இப்படி இருந்தும் இந்த பணியை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ட்டு அடைச்சா நம்மளுக்கு தான் முடியலையே, கடைச்சிட்டு போனோம், அதெல்லாம் முடியாது, அது எப்படி அது, அப்படியெல்லாம் நம்ம சோறவே கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்கு வரேன். ஏன்னா இப்போ நம்ம பாடுறோம், ஒரு நேரம் போல் இருக்காது, ஒரு நேரம் பாடிக்கினே இருப்பேன், கரண்டாக போயிடும், திருப்பி போட வேண்டி வரும், அந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குது. இது இப்போ நம்ம பதியத்தை பார்ப்போம். ஞான சம்பந்தரே திருவாடுதுறை வந்துன்னு இருக்காரு, வந்துன்னு இருக்கும்போது அவங்க அப்பா பணம் வேணும்னு கேட்குறாரு. அவர் என்ன செலவுக்கும் கோயில் கட்டுறதும் அன்னதானம் பண்ணுறதும் இதான் அவங்களுக்கு இப்போ செலவுலாம். அப்போ அப்பா உடனே பணம் வேணும்னு கேட்ட உடனே திருவாடுதுறை கோயில் உள்ளேயே போல கொடிமரத்தாண்டியே நின்ட்டார். இது வந்து தொலைதூரத்துலேருந்து பாடினாலும் கேட்கக்கூடிய அந்த அளவு ராகம் இது, அவ்வளோ கஷ்டமான ராகம், அவ்வளோ எக்கோ போட்டு பாடணும் அந்த மாதிரி. இதை கேட்ட உடனே உடனே கொடிமரத்தாண்டியே பூதகணங்கள் மூட்டையை பொன்முடிச்சு தூக்கின்னு வந்து கொடுத்துட்டாங்க, கொடிமரத்தாண்டியே கொடுத்துட்டாங்க. அப்படியாக அந்த பதிகம் இது, நம்ம பாடி நம்மளும் அப்பா கிட்டேருந்து நேற்று சுந்தரர் பொண்ணும் பொருளும் கொடுத்தாரு, இவர் மூட்டையாக கட்டி வாங்குறாரு, நம்ம வாங்குவோம் பாடுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் நம்பிக்கையோடு பாருங்கள், நம்பிக்கையோடு கேளுங்க. இந்த தேவாரம் திருவாசகம்லாம் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான ஓம் நமச்சிவாய். திருச்சிற்றம்பலம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் விழினும் உணகழல் விடுவேனல்லேன். தாழிலம் தடம் புனல் தயங்கு சென்னி பொழிலாமதி வைத்த புண்ணியனே, இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேனம்மான். புனல் விரினரும் கொன்றை போதனிந்த கனல் எரிய அனல் புல்கு கையவனே, இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. தும்மலோட அருந்துய தோன்றிடினும்
அம்மலரடியலால் அறற்றாதென்னா. கைமல்கு வரி சீலை கனை ஒன்றினால் மும்மதில் எரியழ முனிந்தவனே. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. கையது வீழினும் கழிவுறினும் செய்கழல்லடியலால் சிந்தை செய்யேன். கொய்யனின் அருமலர் குளைய சென்னே மையனி மீடருடை மறையவனே. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. வெந்துயர் தோன்றிவோர் வெறி உறினும் எந்தாய் உன்னடியலால் ஏத்தாதென்னா. ஐந்தலை அரவு கொண்டு அரை கசைத்த சந்தவின் பொடியணி சங்கரனே. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேர் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. வெப்பொடு வீரவிவோர் வினை வரினும் அப்பா உன்னடியலால் அறற்றாதென்னா. ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அழல் எழ விழித்தவனே. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. பேரிடர் பெருகிவோர் பிணிவரினும் சீருடை கழலால் சிந்தை செய்யேன். ஏருடை மணி மூடி இராவணனை ஆரிடர் படவரை அடர்ந்தவனே. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலரடியலால் உறையாதென்னா. கண்ணனும் கடி கமல் தாமரை மேல் அண்ணலும் மல பரிது ஆயவனே. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. பித்தொடு மயங்கி ஓர் பிணிவரினும் அத்தா உன்னடியலால் அறற்றாதென்னா. புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே. இது ஓயமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரனே. அலைபுணல் ஆவடு துறையமந்த இலை நுணை வேல் படை எம்மிரையை நலம் மிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளைவுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே. நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பாடுற பாருங்க. இடரினும் தளரினும் எனதுரு நோய், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என் உடம்பு அது இடம் கொடுக்காம இடர்கள் வந்தாலும் நான் அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்த மாட்டேன். நீங்கள் கடல் தண்ணில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரில் வச்சுக்கினீங்க அடக்கிய வேதியனே. இதுவா நீங்கள் என்ன ஆள்றது? எனக்கு உதவி செய்யுங்க. உடனே எங்கள் அப்பா பணம் கேட்குறாரு. தந்தி போல் பாவித்து தந்தியாவது ஒரு நிமிஷம் முன்ன பின்ன போவோம், நீங்கள் சீக்கிரமாக வரணும் அப்படின்றாரு. வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும்
விடுவே நல்லேன், எனக்கு தாழம் தடம்பு நல், எனக்கு என்ன நோவு வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். நமச்சிவாயம்ன்ற உன்னுடைய ஐந்தெழுத்து மந்திரம் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நனவினும் கனவினும் நம்பா, எப்பையும் நனவினும் கனவினும் நம்பா, உன்னை மனவினும் வழிபடல் மறவே நம்மான், எப்பையும் நான் மறக்காமல் வழிபடுவேன், வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. தும்மலோட அருந்துயர் தோன்றிடணும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன, அப்போ கூட என் வாய் அதை உங்கள் நாமத்தை தான் சொல்லும், என்னுடைய கை வீணும் கழி விரிணும் செய்களால் அடியலால், என்னால் முடியாத சிந்தையே மறந்து போகிற மாதிரி இருந்தால் கூடமோ அது உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றாரு. அந்த மாதிரி வெந்துயர் தோன்றிடும் ஓர் வெறி உரினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாது என்ன, வேற எதை பற்றியும் நினைக்க மாட்டேன், உன்னோட பேரிடர் வந்தாலும் சரி எப்படி வெப்போடு விரவி ஓர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அறற்றாது என்ன, வேற எதையும் சொல்லாது என்ன, இந்த மாதிரியான கொடுமையான நோயெல்லாம் வந்தால் கூட சரி என்னுடையன்னா உன்னுடைய நாமத்தை சொல்கிறது தான், பேரிடர் பெருகி ஒரு பிணி வரினும் சீருடை கேளலால் சிந்தைகள், அதை பற்றி நான் கவலையே படமாட்டேன், ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் அப்படியே தான் சொல்வேன். உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உறையாது என்ன, நின்னாலும் படுத்தாலும் உறங்கினாலும் கண்ணை மூணாலும் உன்னுடைய நாமாவை தவிர என்னைக்கு வேறு எந்த நினப்பும் இருக்காது அப்படின்ட்டு பாடுறாரு. பித்தோடு மயங்க பைத்தியமே பிடிச்சி போனால் கூட அத்தா உன் அடியலால் அறற்றாது, அப்போ கூட உன்னுடைய நாமம் நாவில் மறக்காது அப்படின்ட்டு. இந்த அலைபுணல் ஆவடு துறையில் அமர்ந்த இலை நுழை நுனை வேல்படை செய்ய மிரையை என் அப்பனே எனக்கு அருள்பாலிங்கன்னு சொன்ன உடனே பூதகணங்கள் பொற்கிழியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க பீடத்து மேலே, பலிபீடத்து மேலே அப்படியே எடுத்து அவங்க அப்பா கிட்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடிமரத்தாண்டிருந்து திருவாடுதுறை நான் போயிருக்கேன். அந்த கோவிலுக்கும் கொடிமரத்துக்கும் ரொம்ப தூரம், குறைஞ்சபட்சம் ஒரு 100 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கொடிமரத்தாண்டிருந்து பாடுறாருண்ணா அப்பாவுக்கு எப்படி கேட்டுச்சு பாருங்கள், இங்கேருந்து மேலேயே இருக்கும், அங்கேருந்து அவர் பாடுறாரு 12 வயசு பிள்ள, அங்கேருந்து கேட்டு உடனே பூதகணங்களை உடனே அமுச்சிட்டார், இம்மிடியட்லி ஓடுங்க என் குழந்தை அங்கேருந்து கதறான் அப்படின்ட்டு கொடுத்து அமுச்சு மூட்டையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமியை சேவிக்கிறார். இது எப்படி பாருங்கள், அதை தான் நான் சொல்கிறது, எந்த நேரத்துலையும் நமக்கு எப்படியா அந்த துன்பம் வந்தாலும் ஓம் நமச்சிவாயம் ஒரு முறை அதை சிந்திச்சு செயல்படுங்க, மற்ற கஷ்டத்தை எல்லாம் நினைக்காதீங்க, நம்மளை இந்த நேரத்தில் இருந்து காப்பாற்றுறவன் அவன் ஒருத்தனை தவிர வேறு யாரும் கிடையாது, அவரை தான் நம்ம நினைக்கணும். இப்போ நாம் இந்த தேவாரத்தை உங்கள் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன், இதை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு ஓம் நமச்சிவாயம், நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும், திருச்சிற்றம்பலம்.